ஹாய் எவ்ரிவன். லாஸ்ட் கிளாஸ் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெமோ கிளாஸ் பார்த்துருக்கோம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்றைக்கி அடுத்த கிளாஸ் பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லாஸ்ட் டைம் வந்து ட்ரூ அப்படின்னு சொன்னால் இக்கு அப்படின்னு பார்த்தோம். ட்ரூ அப்படின்னு இக்குன்னு பார்த்தோம். இப்போ இந்த ஃப்ரம் அப்படின்னு சொன்னால் இருந்துன்னு பார்த்தோம். ஃப்ரம் அப்படின்னா இருந்து. அடுத்து ஃபார் அப்படின்னு சொன்னால் கா. இப்போ இந்த கிளாஸ் வந்து ஃபார் அப்படின்னா காக அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரான் அப்படின்னாட்டா யார்கிட்ட இருந்து அப்படின்னா ராஜா கிட்ட இருந்து. இப்போ ஃப்ரம் ராஜா, ராஜா முன்னாடி ஃப்ரம் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் வந்து பிளேஸ்க்கு மட்டும் தான் சொன்னோம். இப்போ வந்து நேம்ஸ் முன்னாடி ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் ராஜானா ராஜாட்ட இருந்து. இப்போ அது ஃபார் அப்படின்னா காக இருந்தோம். இப்போ ப்ரேயர் பண்றான், யாருக்காக பண்றான் அப்படின்னா ராஜாக்காக பண்றான். அப்போ ஃபார் ராஜா, ராஜாக்காக ஃபார் ராஜா. இப்போ நேற்று மும்பைக்கு போனான் அப்படின்னா யார் கூட போறான் அப்படின்னா ராஜா கூட போறான். அப்போ வித் ராஜா வரும். அப்போ ராஜா உடன் அப்படின்னா வித் ராஜா, ராஜாவுக்காக அப்படின்னா ஃபார் ராஜா, ராஜாவிடம் இருந்து அப்படின்னா ஃப்ரம் ராஜா, ராஜாவுனா டூ ராஜா வரும். இதை வேற எங்க யூஸ் பண்ண, எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கு, எதுக்காக அழுதுட்டு அப்படின்னா சாப்பாட்டுக்காக எழுதிட்டுருன்னு சொல்லணும். அப்போ சாப்பாட்டுக்காக, அப்போ ஃபார் ஃபுட்டுங்க சாப்பாட்டுக்காக. இப்போ நல்ல ஸ்மெல்லு, ஸ்மெல்லு வருது எங்க இருந்து, பிரியாணியில இருந்துன்னு சொல்றோம். அப்போ ஃப்ரம் பிரியாணிங்க. இப்போ அவன் அவன் சாப்பாடு சாப்பிட்டான், இதோட சாப்பிட்டான், மட்டனோட சாப்பிட்டான். அப்போ வித் மட்டன், மட்டன் உடன் அப்படின்னா வித் மட்டன், மட்டனுக்காக ஃபார் மட்டன், மட்டன்ல இருந்து ஃப்ரம் மட்டன், மட்டன் இருந்து டூ மட்டன். அப்போ இக்குன்னு சொல்ற எல்லா இடத்துலையும் ட்ரோட் பண்ணிக்கலாம். ஃப்ரம்னா இருந்து, ஃபார் அப்படின்னா காக, வித் அப்படின்னா உடன். இதை வேற எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ டூ மீ அப்படின்னா இருந்தது அப்படின்னா எனக்குன்னு அர்த்தம். டூ மீ அப்படின்னா எனக்கு. அடுத்து டூ யூ அப்படின்னா இருந்தது அப்படின்னா உனக்குன்னு அர்த்தம். உனக்கு இல்லை ரெஸ்பெக்டா உங்களுக்கு சொல்றதா இருந்தாலும் டூ யூ தான். டூ யூ அப்படின்னா உனக்கு இல்லை உங்களுக்கு. அடுத்து டூ அஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா நமக்கு அர்த்தம். டூ அஸ் நமக்கு அப்படின்னா எங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். நமக்கு அப்படின்னா எங்களுக்கு அப்படின்னா டூ அஸ். அடுத்து டூ கிம் அப்படின்னா என்னது அப்படின்னா அவனுக்கு அர்த்தம். டூ கிம்னா அவனுக்கு. இப்போ இந்த கிம் எடுத்து டூ ராஜா, ராஜாவுக்கு டூ ரவினா ரவிக்குன்னு சொல்லிக்கலாம். அப்புறம் டூ ஹேர் அப்படின்னா என்னது அப்படின்னா அவளுக்கு அர்த்தம். டூ ஹேர் அப்படின்னா அவளுக்கு. இல்லை டூ உஷா அப்படின்னா உஷாவுக்கு, டூ கல்பனா அப்படின்னா கல்பனாவுக்கு சொல்லிக்கலாம். அடுத்து டூ இச் அப்படின்னு சொன்னால் அதற்குன்னு அர்த்தம். டூ இச் அப்படின்னு அதற்கு. அடுத்து டூ தெம் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அர்த்தம். டூ தெம் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அர்த்தம். அப்புறம் டூ மீ எனக்கு, டூ யூ உனக்கு, டூ அஸ் நமக்கு, டூ கிம் அவருக்கு, டூ ஹர் அவளுக்கு, டூ இச் அதற்கு, டூ தெம்னு அவர்களுக்கு. இங்கே டூ வந்ததுனால எங்கள் எல்லாமே எப்படி முடியும், எனக்கு உனக்கு நமக்குன்னு முடியும் இல்லையா. இப்போ ஃப்ரம்னு அர்த்தம்னா இருந்து. இப்போ அந்த டூ இடத்துல ஃப்ரம் வரும். ஃப்ரம் அப்படின்னா என்னிடம் இருந்து. அடுத்து ஃப்ரம் யூ உன்னிடம் இருந்து, ஃப்ரம் அஸ் நம்மிடம் இருந்து, ஃப்ரம் கிம் அவரிடம் இருந்து, ஃப்ரம் ஹர் அவரிடம் இருந்து, ஃப்ரம் தம் அவங்களுக்கு இருந்து. அப்போ ஃப்ரம் மீ அப்படின்னு என்னிடம் இருந்து, என்னிடம் இருந்து. இப்போ ஃபார் அப்படின்னா காகனு பார்த்துல. இப்போ ஃபார் மீ அப்படின்னா எனக்காக, அது ஃபார் யூ உனக்காக, ஃபார் அஸ் நமக்காக, ஃபார் ஹர் அவளுக்காக, ஃபார் தம்னா அவர்களுக்காக. இப்போ ஃபார் மீ அப்படின்னு எனக்காக, எனக்காக. இப்போ வித்னா உடன் இல்லையா. அப்போ வித் நீ அப்படின்னா என்னுடன், வித் யூ உன்னுடன், வித் அஸ் நம்முடன் எங்களுடன், வித் கிம் அவனுடன், வித் ஹர் அவளுடன், வித் தம்னா அவர்களுடன் அர்த்தம். இப்போ வித் நீ அப்படின்னா என்னுடன் அர்த்தம். ஓகே, இந்த கிளாஸ் முடிச்சிருக்கோம். இதை வந்து லாஸ்ட் டைம் பார்த்த டெமோ கிளாஸோட இது எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ டெய்லி எங்கள் அப்பா வந்து 8 மணிக்கு ஆஃபீஸ் போகிறான்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ டெய்லி மை டேட் கோஸ் டு ஆஃபீஸ் அட் 8 o'clock. இல்லை அது வித் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா, டெய்லி மை டேட் கோஸ் டு ஆஃபீஸ் வித் மை சிஸ்டர், சிஸ்டரோட போறாங்க. இப்போ நான் சமைக்கிறேன் அப்படின்னா ஐ குக், நான் சமைக்கிறேன். நான் உனக்காக சமைக்கிறேன் அப்படின்னா ஐ குக் ஃபார் யூ. நான் உனக்கு அதில் ஃபார் ஆட் பண்ணுங்க, ஐ குக் ஃபார் யூ. இப்போ அவன் லண்டன்ல வர அப்படின்னா, தே ஹீ கம்ஸ் ஃப்ரம் லண்டன் சொல்லுவாங்க. லண்டன்ல வரான், அந்த ஃப்ரம் பண்ணிக்கலாம். நீ எங்க போறீங்கன்னு, ஐ கோ டு கேரளா, நான் கேரளாவுக்கு போறேன். அப்போ இந்த ஃபார் எங்க ஆட் பண்ணும், வித் எங்க ஆட் பண்ணும், ஃப்ரம் எங்க ஆட் பண்ணும், டூ எங்க ஆட் பண்ணணும்னு ஒரு அந்த கிளாஸோட இதை ஜாயின் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன். நான் அடுத்த கிளாஸ் மீட் பண்ணலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.